இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம 10 நிமிஷத்தில் பீர்க்கங்காயை வச்சு சிம்பிளான கடையல் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கடையல் இட்லி தோசை தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். ஒரு பீர்க்கங்காயை நல்லா கழுவிட்டு மேல் தோலை இது போல சீவி எடுத்துருங்க. முத்தின பீர்க்கங்காயா இருந்தா இது போல உள்ள விதை இருக்கும், எடுத்துடுங்க. இலசா இருந்தா அப்படியே இருக்கட்டும். விதைகள் எல்லாத்தையும் எடுத்ததும் இது போல கியூப்ஸா கட் பண்ணிக்கோங்க. சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளிய தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. பேன்ல 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு நல்லா வெடிச்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பை சேர்த்துட்டு கூடவே 1 சிகப்பு மிளகாயை கிள்ளி சேர்த்துருங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற 1 பெரிய வெங்காயத்தை சேர்த்து, 1 சிட்டிகை உப்பு சேர்த்து, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கலந்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் 2 தக்காளியை பொடியா நறுக்கி இதில் சேர்த்துருங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காயை இதில் சேர்த்துருங்க. இதை 1 தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கடையலுக்கு தேவையான உப்பை சேர்த்து கலந்துக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணியில புளிய கரைச்சி கெட்டியான புளி கரைசலா இதுல சேர்த்துக்கோங்க. இது அப்படியே 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். இத 1 லிட் வச்சு மூடி 10 நிமிஷத்துக்கு காய் வேகற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. காய் நல்லா வெந்ததும் அடுப்பை அணைச்சிட்டு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மத்து இல்லாதவங்க மிக்சி ஜார்ல சேர்த்து லைட்டா அடிச்சுக்கோங்க. இது கடைஞ்சதும் கெட்டியா இருக்கும், அதனால சூடான 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. சூடான தண்ணி இல்லாம பச்சை தண்ணியை இதுல சேர்த்து கலந்துட்டீங்கன்னா கடையல் டேஸ்ட் மாறிடும். இந்த கடையலை சூடான ஒயிட் ரைஸ்ல 1 ஸ்பூன் நெய் விட்டு கலந்து சாப்பிட்டாக்கா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த பீர்க்கங்காய் கடையலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.